ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க. ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கமிங் யூ டு RRR அண்ட் வெல்கமிங் ஆல் ஆர் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. எஸ் சார், நான் வந்து RCB உடைய ரெப்ரசன்டேட்டிவா இந்த வீடியோக்கு வந்திருக்கிறேன். அதனால வெள்ள செட்டப் போட்டு வந்திருக்கிறேன், சமாதானத்துக்காக வந்திருக்கிறேன். ஒருவேளை நீங்க KKR அணியை சேர்ந்தவரா இருந்தீங்க அப்படின்னா பிளீஸ் அடுத்த மேட்ச் அடிக்காதீங்க, இந்த மாதிரிலாம் முடியாது, பிளீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு RCB வந்து ரஷ்யா மாதிரி கிரீடா தான் சார், ஏன்னா ரஷ்யா இப்பதான் கத்துக்கிறாங்க. ஸோ அதனால RCB வந்து ரஷ்யா சேலஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். நார்மலா ரவுடிஸ் எல்லாம் ஒரு மாதிரி டக்குனு ஒரு வெரி ஹை கம்பைன் என்னன்னா, ஆமே இன்னைக்கு சாயந்தரம் தூக்குறோம் அப்படின்னுவாங்க, இவங்க இன்னைக்கு சாயந்தரம் தோவரம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க 11 பேரும். ஏன்னா இப்படி ஒரு டிஸ்பிளே யாராவது எதிர்பார்ப்பாங்க? ஒரு பஞ்சாப் டீம் கூட ஜெயிச்சிருக்காங்க, ஸ்டார் ஸ்டட்டட் டீம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனா அதுல குடிவாதான் கோலி மட்டும்தான் ஆடணும், நாங்கெல்லாம் ஆடவே மாட்டோம், நாங்க 2 ஓவருக்கு வரட்டி யாருக்கும் அவுட் ஆயினே இருப்போம், கோலி மட்டும் ஒரு 2 ஆடினு இருப்பார் அப்படின்னு ஒரு குடிவாது. இதுல ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் கவனிச்சேன்னா, KKR மோசமா ஃபீல்டிங் பண்றாங்க. ஸோ KKRக்கு வந்து கோச்சிங் கேம்ப் இல்ல, கேச்சிங் கேம்ப் ஒன்று வைக்கணும். KKR எப்படி ஒரு கேட்ச் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓகே அவங்க இதோ கை தட்டிடுறாங்க ஃபர்ஸ்டே கேட்ச் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ நீல் நாராயண் போலிங்ல ஒருத்தர் கேட்ச் வர்றாரு, கோவத்தில் சுனில் நாராயண் ஒரு கேட்ச் வர்றாரு, 2 ஓவர். ஸோ இப்படி போயின்னு இருக்கு. பட் இங்கே கோச்சிங் கேம்புக்கு போல கேச்சிங் கேம்ப் வைக்கலாம்னு பார்த்தா இவங்களுக்கு ஏன் கோச்சிங் கேம்ப் வேணாம்னு பார்த்தேன். பட் KKRக்கு கோச்சிங் கேம்பே கோச்சஸே யாருன்னு பார்த்தா RCB தான். ஏன்னா 3 பேட்ஸ் அவங்களுக்கு பேட்ல பாலே படல, எத்தனை சுனில் நாராயண், ஸ்ரேயஸ் அய்யர், வெங்கடேஷ் அய்யர், அந்த 3 பேரை ஃபார்ம் கொண்டு வந்து நாங்க தான் உங்களுக்கு கோச்சுன்னு சொல்லி இவங்க கோச்சிங் கேம்பா மாறிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எங்கேயா பாத்துருக்கீங்க நீங்க? நான் பார்த்தது இல்லை. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு மேட்சை வந்து கொடுப்போம் அப்படிங்கறத வந்து RCB எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு என்னன்னா, இந்த வருஷம் வந்துட்டு நம்ம RCBங்கிற ஒரு பிராண்ட் பேரையே மாத்த போறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக மக்கள் மத்தியில இருந்தாங்க இந்த சீசன்ல. பட் இந்த மேட்சை பார்த்த உடனே இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, நீ தானே பழைய RCB, கெட்டப்லாம் மாத்திருந்தா ஆள் தெரியாதுன்னு நினைச்சிருக்கியா, சட்ட கலரை மாத்திட்டா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு பழைய RCBயோட பவுலிங் யூனிட் நம்மளால பார்க்க முடியுது. தோ தே மிஸ் ஹர்ஷல் பட்டேல் லாட், மற்றபடி வந்து நம்மளுடைய வைஷாக், உங்களுடைய ஃபேவரட் வைஷாக் தான் இருக்கட்டும் எல்லாருமே. சொல்றது KKR சொல்றீங்களா? இல்ல இல்ல, RCBயை பொறுத்த வரைக்கும் சார் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் பவுலிங் எனக்கு இருக்குல்ல, அது வந்து எங்கேயாவது இறங்கி பட் போலிங் ரிசோர்சஸ் டிப்ளீட்டட் ஒண்ணுமே இல்ல போலிங்க. பட் அப்படி இருக்கும்போது 2 நல்ல போலர், ஒரு அளவுக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய போலர் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு போலிங் கொடுக்கல, ஒருத்தர் 2 ஓவர்ல கட் பண்ணிடுறாரு. கேப்டன் பிளஸ் என்ன கேப்டன்சி எனக்கு புரியல. CSKOடையும் டகர் தான் நல்லா போட்டார் லெப்ட் ஆஃப் ஸ்பின்னர், அவரை கட் பண்ணிட்டார் 2 ஓவர்ல. மேக்ஸ்வெல் இன்டெலிஜென்டா போட்டு விக்கெட் எடுப்பார் எப்பவுமே, அவருக்கும் இல்ல போலிங் கிடையாது. இது என்ன கேப்டன்சி? இது எங்கேயிருந்து நீங்க இத்தனை கிரௌண்ட்ல 183 டிஃபெண்ட் பண்றது? பின்னாடி ஒரு ராட்சசம் வந்திருக்காரு பாகுபலி ரசல் மாதிரி, மினிமம் மைசூர்ல போய் விழும் சிக்ஸ் அடிச்சாருனா, அவங்க வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி வெங்கடே சேரு வாங்குயிலே பூங்குயிலே அண்ணன் பாட்டு கையில வச்சுன்னு சரியாவே படல, அவரை கணக்கு பட விட்டாச்சு ஃபார்முக்கு. சுனில் நாராயணுக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்ட்ரோக் இப்படி 9 பேரும் மிட் விக்கெட்ல நிக்கலாம், நீங்க எப்படி போட்டாலும் நான் மிட் விக்கெட் தான். அவருக்கு வந்து கரெக்டா மிடில்ல போட்டு கிரவுட் உள்ளதான் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி அவரு. அப்போ ஒரு லெப்ட் ஆஃப் ஸ்பின்னரை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து விக்கெட் விக்கெட் எடுப்போமா, ஏதாவது எதுவுமே யோசிக்காம மெத்தாடிகள் கிரீட் ஆடுறது 183 வச்சுன்னு. எஸ் எஸ் சார், இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த டார்கெட்டை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு ஆப்வியஸ்லி அந்த டீமோட 1 & 1 நட்சத்திர பேட்ஸ்மேன் மிஸ்டர் விராட் கோலி அவர்கள் ஒரு ஒன்ஸ் அகெயின் ஒரு அமேசிங் இன்னிங்ஸ் பேசி பேசி நமக்கு போர் அடிச்சு போச்சு, அவருக்கானா போர் அடிக்க மாட்டேங்குது, பால் அடிச்சுருக்காரு அவரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சப்போர்ட்டிங் ரோலா கொஞ்சம் அங்கங்க அப்படி சில பேட்ஸ்மேன் ஆட DK ஃபைனல் டச் சூப்பர். எத்தனை தடவை வந்து நீங்க 8 பால் 10 பால் இறக்கி விட்டாலும் அந்த 10 பாலுக்குள்ள நான் என்னோட பெஸ்ட கொடுப்பேன்ற மாதிரி ஒரு பேட்டிங், அவங்க ரெண்டு பேரும் அமேசிங்கா விளையாடுறாங்க. ஆப்வியஸ்லி விராட் கோலி வந்து வித் பிளேயிங் வித் பர்பஸ், ஃபர்ஸ்ட் மிச்சல் ஸ்டாக் 6 அடிச்சாரு கொசு அடிக்கிற மாதிரி மிச்சல் ஸ்டாக் ஸ்ட்ரைட்டா அங்கேயே இருந்து ஐ அம் ரிட்டையரிங் அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்துக்கலாம் ரிட்டையர்மெண்ட் இமீடியட்டா. ஏன்னா நம்ம ரோஹித் சர்மா ஒரு போன் சார் அடிக்கல இந்த ஷாயின் அஃப்ரீதியே அந்த மாதிரி சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு சிக்ஸ். பிளஸ்
நீங்க பாருங்க கொல்கட்டா பேடா ஃபீல்டிங் பண்றாங்க. சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்தி வித் பிரைம் போலர்ஸ் நாட் அட் ஆல் அட் தேர் பெஸ்ட். அது வேற இவ்வளவு அலோன்ஸ் இருக்கு, இவ்வளவு கன்சிஷன்ஸ் இருக்கு அப்படி. அதனால தான் கரெக்டா விராட் கோலி பாருங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல அச்சார் பாருங்க சிக்ஸ் மினிட் வீட்டில் நம்ம வருண் சக்கரவர்த்தியை. அது மாதிரி போயிட்டாங்க. அவர் பாருங்க என்ன மூளையோட பண்றாரு, ஃபேக்டரி பிளேஸ் ஏன்னு என்ன பண்ணார், அந்த அந்த ஸ்கூப்புக்கு போனார் பாருங்க, பியூட்டிஃபுல்லா ஸ்கூப்புக்கு போகும்போது பால் அவுட் சைட் ஆப்ஷன் போடுறாரு ஃபேக்டரி பிளேஸ், இன்னும் பிரில்லியண்டா ஆஃப் சைட்லயே தேர்ட் மார்க் மேல எக்ஸ்ட்ரா சிக்ஸ். ஓகே நெக்ஸ்ட் பால் பிரில்லியன்ஸ் பாருங்க, ஓடி வந்து ஸ்லோ ரன் போடுற, திருப்பி அதே ஷார்ட் ட்ரை பண்ணி வரவே இல்லை, பாலே வரல, ஷார்ட் ஃபைனல் அவுட். ஸோ அவங்க எல்லாம் அவங்களும் பயங்கர ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல, 9 தடவை ஓப்பனிங் பேர மாத்திருக்காங்க கேகேஆர் வரைக்கும். இவ்வளோ ரணகாலத்திலையும் இண்டிவிஜுவலா பிளேயர்ஸ் திங்க் பண்றாங்கன்ற அது பண்ணாலே போறோம், ஏதாவது ஒன்று நடக்கணும், ஒன்னே பிளேயர்ஸ் பிரில்லியண்டா பண்ணணும், இல்லை யாராவது ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும், இல்லை கேப்டன் மூவ்ஸ் அது கரெக்டாக பண்ணணும், எதுவுமே பண்ணாம நீங்க எப்படி ஜெயிப்பீங்க, ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லை, அதுதான் இருக்காங்க. எஸ் அந்த ஹர்ஷித் ராணா நீங்க சொன்ன மாதிரி அவருடைய பவுலிங் இம்ப்ரூவ் ஆயிடுச்சோ இல்லையோ, நான் பார்த்த வரைக்கும் வந்து அவருடைய ஆட்டிடியூட் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார். பிகாஸ் வந்து அவருடைய கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போன மேட்ச்க்கு அப்புறமா, கௌதம் கம்பீர் நல்லா உள்ள கூப்பிட்டு வச்சு தம்பி அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு 4 வார்த்தை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு, இந்த விக்கெட் எல்லாம் அந்த ஃபை குடுக்குறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாம ரொம்ப கம்போஸ்டா இருந்தாரு. ஆமா அண்ட் ஒரு ஓரளவு சோ குயிக் ஸ்லோ ரன் வந்து ரொம்ப டிஸ்கைஸ்டா பியூட்டிஃபா போடுறாரு, உண்மையிலேயே ரொம்ப பிரில்லியண்டா சார். அவங்க ராசி ஆர்சிபி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 அடிச்சா அதுக்கு அத்த பால் அவுட், இதே மாதிரி ரெண்டு பேர் ஆனாங்க, நீ பாத்துருப்பீங்க ஒரு 6 அடிக்கணுமா அடுத்த பால் அவுட். ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம், இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ் சென்னை, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். எஸ் சார், இப்போ ஆர்சிபியோ இவங்களும் சேர்ந்து கேகேஆரும் சேர்ந்து விளையாடுறப்போ இந்த மேட்ச்க்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஒன்னே ஒண்ணுன்னா, போன தடவை ஆர்சிபி வர்சஸ் எல்லாமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் கௌதம் கம்பீர் இப்போ கேகேஆருக்கு வந்தனால கேகேஆர் பக்கம் திரும்பிச்சு. ஸோ விராட் கோலி அண்ட் கௌதம் கம்பீர் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணிக்க போறாங்க அப்படி இப்படின்னு பேசினப்ப ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமா அந்த டைம் அவுட் கேப்ல வந்து ஓகே ரைட் போன வருஷம் சண்டையெல்லாம் மறந்துடுவோம் சால் ஃபன்னு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. தட் வாஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் டு வாட்ச், பாத்தீங்களா? நான் அதை பார்த்தேன். பட் என்னோட ஒரே டவுட் என்னன்னா, ரோஹித் சர்மா கையை இப்படி இப்படி, ரோஹித் சர்மாவை பார்த்து கையை இப்படி இப்படி நம்ம ஹர்திக் பாண்டியா காமிச்ச உடனே திமிரு பயங்கர ஹெட் வெயிட்டு அவர் காமிக்கிறார் தான் கேப்டன் இவ்வளவு பேசுறோம். இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விராட் கோலி கம்பீர் சண்டை 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 இதெல்லாம் சொல்லியிருந்தோம், இந்த ரெண்டு பேரும் ஒரே ஒரு தோல் மேல கையை போட்டு சிரிச்ச உடனே அதெல்லாம் நம்ம போய் ஓர் அப்ப ரெண்டு பேரும் நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குமே இதை ஒத்துப்போமா நம்ம. அப்போ நம்மளால புரிஞ்சுக்க முடியல, இது என்ன கேமராக்காக உண்மையிலேயோ ஒன்றும் புரியல இல்ல. தட் இஸ் வை ஐ அம் சேயிங் லெட் அஸ் நாட் ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ். அப்ப சொன்ன மாதிரிதான் 4 ஓவர்ஸ்ல 50 கிராஸ் பண்ண உடனே போன டோர்னமெண்ட்ல போன சீசன்ல தோனி ஜடேஜாவை திட்டத்தை ஒரு பெரிய
இஷ்யூவா போட்டாங்க. நான் சொன்னேன் அது ரொம்ப சர்வசாதாரணம், ஒருத்தர் ஒருத்தர் திட்டுறதெல்லாம் தே டோன்ட் டேக் இட் டு ஹார்ட், அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் திட்டுவாங்கன்ற. அதுக்கப்புறம் அதே தோனி பாருங்க, எல்லாரும் மைண்ட் மாறுற மாதிரி ஜடேஜா அப்படி தூக்கி பிடிச்சாரு. ஸோ அந்த சண்டை கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சுல்ல, அது உண்மையா தெரிஞ்சது, ரெண்டுமே தெரிஞ்சது எக்ஸ்ட்ரீம்ஸ். இப்ப இது செஞ்சு பேசுறது என்னன்றீங்க, நமக்காக எல்லாரையும் இல்லை நாங்க ரொம்ப தோஸ்துப்பா, அந்த காலத்துல நாங்க வந்து அக்னிஸ்தரம் பிரபு கார்த்திகமா இருந்தோம், இப்ப அப்படி கிடையாதுப்பா, நாங்க ரெண்டு பேரும் இரண்டு கைகள் நான்கு ஆனால் மாதிரி நாங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா கிடையாது. ஆனா புரிய மாட்டேன்றது ஒண்ணுமே, இதை வச்சு நம்ம டக்கு டக்குன்னு நம்ம தேவையில்லாத இதுல போய் லெட் அஸ் நாட் ரீட் பிட்வீன் த லைன்ஸ், அதை அவங்க பண்றது பண்ணிட்டு நம்ம கேமை மட்டும் பார்க்கலான். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இப்ப வந்துட்டு கேகேஆர் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் எதுக்கு சுனில் நாராயண ஓப்பனிங் இறங்குறீங்க அப்படி இப்படின்னு, இப்ப நம்ம கேள்விகளுக்குலாம் வந்து அவங்க என்னன்னா அப்படியா நீங்க தான் தப்பா அப்சர்வ் பண்றீங்க பாருங்க நாங்க இந்த மேட்ச் நல்லா தான் அடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆர்சிபி உங்களுடைய ஃபேவரட் ராயல் காலிங் பெல் அடிச்சு இன்னைக்கு நாங்க எங்களோட பேட்டிங் எல்லாம் கரெக்டா தான் இருக்குது, நாங்க கரெக்டான ஆர்டர் தான் விளையாட்டுறோம் ப்ரூவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு அவங்க. ஆமா அதுக்கு ஆமா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆங்கிள் வந்து எப்படி எப்படி மேட்ச வந்து ஆர்சிபி ஜெயிக்க விடாம பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆர்சிபி உள்ளே அப்போ அல்சாரி ஜோசப் என்ன வந்து சின்ன தம்பி பிரபு கையில வந்து ஒரு தாலியை வந்து திடீர்னு கட்டிட்டு வரல, அந்த மாதிரி படத்துல அந்த மாதிரி அந்த பால் எடுத்துட்டு வர்றாரு எதுக்குன்னு தெரியல இருக்கு. சார் இதை வச்சு நீங்க வந்து யாருக்கெல்லாம் போடணும் சார், நீங்க ரன் கண்டெயின் பண்ணணும், ஸ்லோ பவுன்சர்ஸ் போடணும், நிறைய நீங்க ஃபாக்ஸ் பண்ணணும் பேட்ஸ்மேன் சொல்றாங்க. அவரு எனக்கு தெரியாது கீ குத்த பொம்மை மாதிரி நான் வந்து போட்டு குத்தி பயங்கர வேண்டுதல் போலர் கூட பத்து நாள் பிள்ளையா இருக்கு தேங்காய் வச்சு நேருங்க பாருங்க பாரு. எஸ் பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சார், ஃபைனல் பாயிண்ட் பிஃபோர் வி எண்ட் த வீடியோ, பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க, அதுல வந்து அடிச்சுக்கவே முடியாதுன்ற மாதிரி வந்து ரெண்டு டீமுமே ஒருத்தன் ஒருத்தன் சிலச்சது இல்லைன்றது காட்டுறாங்க. இதுல வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஓபனரா இஃப் யூ ஹேவ் டு பிக் சம்மன், அதாவது பில் சால்ட்டோட இன்னிங்ஸ் ஒரு 20 பால் 30 ரன் அடிச்சார் ஒரு சேஸ்ல, ஹி ஸ்டார்டட் ஆஃப் வெல், அவரோட இன்னிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றீங்களா, இல்லைனா வந்து ஒன் டவுன்ல ஃபேப் 2 பிளஸ் இஸ் அவுட் ஆன உடனே அந்த ரன் ரேட் டிராப் ஆகாம பாத்துக்கிற மாதிரி கேமரூன் கிரீன் ஒரு இன்னிங்ஸ் ஆடினார், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் ஸ்ட்ரைக் ரேட் அவரும் ஒரு 150 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் இன்னைக்கு அவர் ஆடினார். இந்த ரெண்டு பேரோட இந்த ரெண்டு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் இன்னிங்ஸ்ல உங்களுக்கு யாரோட இன்னைக்கு இம்ப்ரெசிவா இருந்துச்சு? பில் சால்ட் எக்ஸ்ட்ராடனரி பா, பில் சால்ட், பில் சால்ட்டும் சுனில் நாராயணும் போட்டோன்னு டமாட்டோம் தூக்கி தூக்கி அடிப்பாங்க, லாஃப்டர் சார்ஜ் தான் அடிப்பாங்கன்னா அப்ப அதுக்கேத்த மாதிரி போலிங் மாத்திக்க வேணாமா, இல்ல போலிங் ஆபரேஷன் வந்து கேப்டன் மாத்தி கொடுக்க வேணாமா, திருப்பி அதே மாதிரி வேகமா போட்டா எங்கேயோ சிக்ஸ் திருப்பி திருப்பி சொல்றேன், வேகமா போடுறது பைத்தியார்த்தனை, இங்க நீங்க வேகமா போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஈஸி டிஃப்ளெக்ஷன்லயும் சிக்ஸ் போயிடும், கொஞ்சம் நிறைய அத்தை யார் யாரெல்லாம் ஸ்லோவா போடுறாங்க ஜெயிச்சு வராங்க பாருங்க, ஆவேஷ்கான் பிரில்லியண்டா போடுறாரு, பெனல்டிமேட் ஓவருக்கு முந்தின ஓவர் அண்ட் ஃபைனல் அல்டிமேட் ஓவர் ரொம்ப நல்லா போடுறாரு, சந்தீப் சர்மா ஸ்லோ பவுன்சர் போட்டு கலக்க விடுறாரு, இங்க அச்சு முச்சப்புறம் பால் படுது, மோஹித் சர்மா பிரில்லியண்டா பேக் ஆஃப் தி ஹேண்ட்லைன் போடுறாரு. ஸோ நம்ம ட்ரெண்ட் பார்த்தாலே தெரியுது இல்ல, ஃபாஸ்டா ஓடி வந்து யார் மெதுவா போடுறோம் நாம ஜெயிக்கிறாங்க, பட் நம்ம வந்து அதையும் பார்த்து கத்துக்காம நாங்க வந்து ஓடி ஓடி வந்து ஏத்துவோம்னா அதுவும் எங்க சைட் ஆஃப் தி ஸ்டம்ப் சார் நல்ல ரூம் கொடுத்து அடிக்கிறது, அதனால ஸ்டம்ப்லயே போட்டா கூட போடாது அதுவும் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு கேப்டன் பண்ணலாம், ஓரளவுக்கு டீம் பைண்டிங்லாம் இருக்கும், இண்டிவிஜுவல் டேலண்ட் இருந்தோ இல்லையோ அங்க சுச்சுவேஷன் என்ன தேவைன்றது கிரீட் அவங்க தான் யோசிக்கிறோம். ஓ நான் வந்து நிறைய உங்களுக்கு மேட்ச்லாம் சொல்லித்தரலாம், உங்க கையை பிடிச்சி நான் எக்ஸாம் நானும் எழுத முடியும், நீங்க தான் எழுதணும் போய் பேசிக்ஸ், இவ்வளோ சுண்டு வரலுக்கு ஒரு கோச்சு, கட்ட வரலுக்கு ஒரு கோச்சு, விசில் அடிக்கிறதுக்கு ஒரு கோச்சு, ஓடுறதுக்கு ஒரு கோச்சு, தடிக்கு விடுறதுக்கு ஒரு கோச்சுன்னு வச்சுட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வைச்சா அப்படி. எஸ் சார், பட் ஆனா இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியுடைய பவுலிங் பொறுத்த வரைக்கும் இப்போ யாராவது நம்ம இதுல இருக்கிறாங்களா இன்னைக்கு பிளேயிங் லெவன்ல நம்ம எடுக்காத யாராவது ஒரு நல்ல பவுலர் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே நாளைக்கு மேட்ச் வந்து அவரை கூட்டு வந்துடலாம் அப்படின்னு பாக்கலாமா, அதுவும் இல்ல, அதுவும் அவங்களுக்கு பிரச்சனை, இந்த பிளேயிங் லெவனை தாண்டி பெஞ்ச் ஸ்ட்ரென்த்லயும் அவங்க கிட்ட பவுலர் இல்ல, சோ ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் ரொம்ப வீக்கா இருக்குது அவங்களுக்கு, பிளேயிங் 20லயே யாரும் இல்ல, பிளேயிங் 11 அவங்க, நான் சொல்றது ஆப்ஷன்லயே இட்ஸ் வெரி பேட் செலக்ஷன், யாரு ஸ்பின்னர் இப்போ விவரம் வந்து சஹல் இருந்த டீம் பாஸ் அது, சஹல் இருந்த டீம் எக்ஸ்ட்ராடனரி டீம் அது, சஹல் இருக்கும்போது எப்படி இருந்தது ஸ்பின், எப்படி விக்கெட் குறுக்க விக்கெட் எப்படி பாருங்க மூணு விக்கெட் டக்கு டக்குன்னு எடுக்கிற டீமா இருந்தது, இப்ப யார் பாசங்க ஸ்பின்னரு, அதான் சொல்றேன் இந்த டகர்ன்றவர் தான் சார் இருக்கிறதுலயே இதெல்லாம் போடுறாரு, அவருக்கு குடுதாம இருக்காரு கட் பண்ணிருக்காரு ரெண்டு ஓவர்ல, மேக்ஸ்வெல் சப்போஸ் டு பி த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்பின்னர் அவங்க டீம்ல, அவர் வந்து எப்படியாவது தப்பா ஆட வச்சு ஒரு ரெண்டு வீடு எடுப்பார், அவரு அவரு டோட்டல் அவுட் ஆர் ஜாய்ஸ்ல, அதனாலதான் சொல்றேன் நீங்க ஆன் நாட் திங்கிங் ஆன் த ஃபீட், அந்த மோமெண்ட்டுக்கு தேவையான திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற.
எஸ் சார், பிஃபோர் வி வைண்ட் அப், டிகே இந்த ஒரு 10 பால்ல 20ன்றது அவர் நல்லா தான் அடிக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இருந்தாலும் அந்த ஒரு 8 பால் 20 இன்னைக்கு அவர் அடிச்ச மாதிரி ஒரு ஆளை நீங்க ஒரு 16th or 15th over இறக்கி விட்டுருந்தா ஹி வில் ஹாவ் மோர் ஸ்பேஸ் அண்ட் இன்னும் நல்லாவே அடிக்கலாமே. நீங்க அனுஜ் ராவத்தா இருக்கட்டும் இல்ல ரஜத் பட்டிதரா இருக்கட்டும், ஆளாளுக்கு வந்தாங்க டக்கு டக்குன்னு அடிச்சாங்க அவுட் ஆயிட்டு கிளம்பி போயிட்டாங்க, ரெண்டு பேருமே 3 பால்ல 3 ரன் மாதிரி எதுவும். ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா அந்த ஒரு கிளென் மேக்ஸ்வெல்லா இவர் அவுட், ஆமா கிளென் மேக்ஸ்வெல் அவுட் ஆன உடனே அந்த 15th over டிகேவை கொண்டு வந்திருக்கலாம்ல. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட், ஒரு விதத்துல பார்த்தா அது கரெக்ட் தான். ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன் தோனி பேடு கட்டின்னு இருக்கணும், ஐ மீன் தோனி ரெகுலரா பேட்டிங் ஆடிந்த போது பேடு கட்டின்னு இருக்கணும், நம்ம 3rd over இருந்தே பேடு கட்டின்னு இருக்கணும் கரெக்டா. 8th to 12th over என்ன டவுன் வருதோ அதுல அவர் போயிடணும். அந்த மாதிரி நீங்க சொல்ல மாதிரி 15-16 வரலாம், அதுக்கு முன்னாடி வந்தா என்ன டேஞ்சர்னா தள்ளி ஆடலாமா எல்லா பாலும் அடிக்க போலாமான்ற ஒரு டக் மைண்ட் ரெண்டு ஆப்ஷன் வரும். பட் இப்படி அவர் கடைசி 3 ஓவருக்கு வந்தாருன்னா ஒரே ஆப்ஷன் தான், எல்லா பாலும் சரியணும். ஸோ அந்த மாதிரி ரச்சின் ரவீந்திரா அதை ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே பண்றாரு, நீ என்ன போடுற அடிப்பை போன்ற மாதிரி ஆடுறாரு இல்லையா. ஸோ அதுல வந்து ஒரு சின்ன ஆசோலேஷன் மைண்ட்ல வரதுக்கான சான்ஸ் இருக்கு, அதனாலதான் அந்த திருப்பி திருப்பி அந்த கடைசி 3 ஓவரே அனுப்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சார், உங்களோட ஃபேவரட் ராயல் காலிங் பெல் என்ன ஆக போறாங்க, அடிச்சு அடிச்சு பெல்லு உடைய போதா இல்லை வந்து வேற மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொண்டு வந்து இந்த டீம் வேற மாதிரி எப்படியாவது ஹேண்டில் பண்ணுவாங்களா ஃபேஃபோட கேப்டன்சிலங்கிறத வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். எனி அதர் பாயிண்ட் ஸ்டாட்ஸ் சார்? நதிங் மோர். ஸ்லோ போலிங் வந்து பேத்தட்டிகலி வீக், ஸ்லோ போலிங் ஆஃப் ஆர்சிபி யாரும் ரொம்ப பேத்தட்டிகலி வீக், அதுக்கு தான் அவங்க ஏதாவது பண்ணணும். அந்த தகர் வந்து அட்லீஸ்ட் அவரை மெயின் போலராக அவர் என்கரேஜ் பண்ணி ஒரு இன்னர் ட்ராக் வந்து 4 ஓவர்ஸ் கொடுத்து ஏதாவது கிரியேட் பண்ணணும், டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர ஒன்றும் ஜாலியாக இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா ஸ்பின்ல தான் நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கு இல்ல, பால் டேர்ன் ஆக போறதா உள்ள வருதா ஸ்வீப் ஆடலாமா நிறைய ஆப்ஷன்ஸ்ல மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாரும் ஓடி ஓடி வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கிறதுல பாயிண்டே கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ண வேண்டியது 183 அடிச்சிடறாங்க, சுமாராக ஆனால் கூட 183 அடிச்சிடறாங்க, ஒருத்தர் தான் கிளிக் ஆனாலும் 183 அடிச்சிடறாங்க சின்ன கிரவுண்ட் ரைட்டு. ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப திங்க் பண்ண வேண்டியது அவங்களுடைய போலிங் டிபார்ட்மெண்ட் தான், பயங்கரமா அவங்க திங்க் பண்ணும் ஆர்சிபி. எஸ் சோ ஓகே சார், தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். நாளைக்கு சனிக்கிழமை ஒரே மேட்ச் தான், ரெண்டு மேட்ச் வைப்பாங்கன்னு பார்த்தேன், ஒரு மேட்ச் வச்சுட்டாங்க நாளைக்கு. சண்டே தான் ரெண்டு மேட்ச் இந்த வீக்கெண்ட் பொறுத்த வரைக்கும். சோ சாட்டர்டே மேட்ச்ல நாளைக்கு ஒரு சூப்பரான PBKS மேட்ச்ல பஞ்சாப் இந்த தடவை ஒரு வெறித்தனத்தை இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்றது நம்ம நாளைக்கு பார்ப்போம். சூப்பர், நாளைக்கு சந்திப்போம், நிறைய கிரிக்கெட் நிறைய ஃபன்னோட சந்திப்போம், லெட்ஸ் என்ஜாய். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணு.